வெளியா நமக்கு சொந்தம் என்று நாம் எதிர்பார்த்த மாளிகை மஞ்சத்தை சுற்றி இரும்பு கதவுகளும் கோட்டை கொத்தளங்களும் உருவாகி வருகின்றன. புதிதாப்புல சொல்லுங்க ஜிம்மா. உனக்கு அவமானம், உன் பரம்பரைக்கு அவமானம். உன் தம்பி சுழியனை அந்த பயல் சிங்கன் காலிலே போட்டு தேய்த்த போது சுந்தரம் பிள்ளை அதை ரசித்தான். சரசா பார்த்து சிரித்தாள். துடித்தே சுத்த வீரன் துடியனை எத்தி விளையாடிய அந்த சிங்கனின் நெஞ்ச புழந்தறிய வெறியுண்டு துடித்தேன். உன் நெஞ்சிலே சகோதர வாஞ்ச இல்லையே என்று உனக்கதை உணர்த்தும் சரணத்தையும் எதிர்நோக்கி துடித்தேன். அழியா துடித்தேன். இப்பவே போய் அந்த சிங்கன அவசரப்படாதே. நம் சொற்படி கேட்ட சுந்தரம் பிள்ளை அந்த காட்டு பயில கௌரவித்து நம்ம கேவலப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லைங்க, அரசா கூட சிங்கனிடம் மயங்கி விட்டாள். இதை இப்படியே இடப்படாதுங்க. விலையும் பயிரும் மலையிலே கண்டு ஏறியன் நெளியா. நிஜமா ஒரு திட்டம். எப்படிங்க? சுந்தரம் பிள்ளையின் சொத்து முழுவதும் நம்ம தம் சேர வேண்டும். சரசா என் பக்கம் இருக்க வேண்டும். அந்த பொடிப்பயல் வேலுவை சுருக்கிட்டு தொங்க விட வேண்டும். சிங்கனையும் அவன் கூட்டத்தையும் கூட்டாறு ஒழிக்க வேண்டும். நமக்கு கிடைக்க போகும் வெற்றிக்கு முதல் அறிவு. ஆமாங்க. நான் என்ன செய்வேன்? எனக்கு தானே நட்பு. அதனால கம கம கம
பட்டணத்துல இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கார் வாங்கி சவாரி செய்யறதுக்கு ஆசைப்படுறான். இந்த புள்ளி என்னடான்னா ஓசில கிடைக்கிற கார்ல சவாரி செய்யறதுக்கு உடம்பு அசைக்குது. சரி சரி, இந்த கார் கிடைக்குமா உனக்கு? இங்கிலீஷ் காரன் கண்டுபிடிச்ச கார் தான் முதல்ல முதல்ல கண்டுபிடிச்சான். அக்கா அக்கா, என்ன விட்டுட்டு நீ மட்டும் வராதா? நானும் வர்றாரு. வீட்டுல விஷயத்தை சொல்லிருப்பான், இப்ப நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக முடியாது. இப்ப என்ன செய்யாது? பேசாம பட்டணத்துக்கு போய் உன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உன்னை ஃபேன்சி ஆக்கி போடுறேன். என்ன நீ வருத்தப்படாத, இந்த காரியத்தை எவன் செஞ்சாங்கிறத தீர விசாரிச்சு உன் பொண்ணையும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி. நீ போ, கைய பத்திரம். ஜம்பு, நீ உன் வேலையை கவனி. நீ போய்யா. பாத்தியம்மா, அந்த பைய வேலைய. என்ன பைய? அவன் தான் அண்ணன். அண்ணனா? அண்ணன் மீனை பிடிக்க போறேன் தானே போச்சு. மீனை அவன் பிடிக்க போனா? நான் அன்னைக்கு நினைச்சேன். என்னப்பா? தேனருவில அந்த பொண்ணு கிட்ட தேனை வாங்கி குடிச்சானே, ஞாபகம் இருக்கல உனக்கு? இன்னும் அந்த தேன் அவனுக்கு ஜீரணமாக்கு. சொல்ல சொல்ல கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் பண்ணிய, இப்ப எப்படி மைனா? என்னது மைனாவா? ஆமா, இனிமே உன் பேரு மைனாதான். அப்படியா நைனா? போமா சைனா நைனாவா?